முருங்கை உணவு திருவிழாவில் முருங்கையால் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. முருங்கை விவசாயத்தில் உலக அளவில் தமிழ்நாடு முதன்மை வகித்து வருகிறது. இந்நிலையில் சர்வதேச அளவில் தமிழகத்தில் உற்பத்தியாகும் முருங்கையை முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழக அரசின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஏற்பாடு செய்த சர்வதேச முருங்கை விவசாய கருத்தரங்கம் தேனியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், முருங்கை மதிப்பு கூட்டு உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என பலர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் முருங்கை விவசாயத்தில் இலை, பூ, காய் என மூன்றிலும் மதிப்பு கூட்டப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கூட்ட அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த மூணு நாள் கருத்தரங்களை வந்து நாங்க இவ்வளவு நாளா மர வச்சு காய் எடுத்து சந்தையில மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்த பிற்பாடு நிறைய இதை தெரிஞ்சுக்கிட்டோம். காய், பூ, இலை எல்லாம் சந்தைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து எல்லா விவசாயத்துக்கு போய் சேர்றது மாதிரி நிறைய இடத்துல போட்டு இது பண்றது மாதிரி தெரியப்படுத்தணும். முருங்கையைப் போலவே அனைத்து பயிர்களிலும் என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்களை செய்ய முடியும் என்பதை வேளாண் துறை மூலமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலும் விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் கருத்தரங்கு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.